T20 உலகக்கோப்பையில் சற்றுமுன் திடீர் அதிர்ச்சி. கத்துக்குட்டி அயர்லாந்திடம் தோற்று இங்கிலாந்து அணி இந்த வருட T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறிய அவலம் அதிர்ச்சியில் ரசிகர்கள். அதாவது, தற்போது நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இதுவரையில் இந்திய அணி மட்டுமே உலகக்கோப்பையின் அரையிறுதிக்கு முன்னேறிவிட்டது என்றே சொல்லலாம். என குரூப் இரண்டில் இருக்கும் அணிகளில் இந்தியா பாகிஸ்தான் மட்டுமே அரையிறுதிக்கு தகுதி பெற வாய்ப்புண்டு. மற்ற அணிகளை பொறுத்தவரையில் தற்சமயத்தில் ஃபார்மிலேயே இல்லை. அதாவது, சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் பங்களாதேஷ் போன்ற அணிகள் ஃபார்மிலேயே இல்லை. மேலும் முதல் போட்டியில் பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்திவிட்டதால் கண்டிப்பாக இந்திய அணி உலகக்கோப்பையின் அரையிறுதிக்குள் செல்வதை மற்ற அணிகளால் இனிமேல் தடுக்க முடியாது. அது மட்டுமில்லாமல் குரூப் ஒன்னில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிவிட்டாங்க நம்ம அயர்லாந்து அணி. இன்று நடைபெற்ற இந்த போட்டியில் அயர்லாந்து அணி முதல்ல பேட்டிங்கை தொடங்கினாங்க. என்ன, வழக்கம் போல் ஒரு 70-80 ரன்ல அயர்லாந்து அவுட் ஆக்கிட்டு ஒரு 7-8 ஓவரில் அந்த ரன்னை சேசிங் பண்ணி இங்கிலாந்து அணி ஈஸியாக வின் பண்ணிடும்னு பலரும் நினைக்க, ஆனால் அங்கே தாங்க அயர்லாந்து அணி கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு. அப்படியே ஆடி போயிட்டாங்க இங்கிலாந்து அணி. அது என்னென்னா, முதல்ல பேட்டிங் செஞ்ச அயர்லாந்து அணியில் பால் பிரின்னு ஒரு பேட்ஸ்மேனுங்க மனுஷன் பேட்டிங்கில் வெளுத்து விட்டாப்புல. அங்கிட்டு டக்கர்னு ஒரு பேட்ஸ்மேனு, அவரும் இங்கிலாந்து பவுலர்களை சும்மா குளிப்பாட்டு குளிப்பாட்டுன்னு குளிப்பாட்டி விட்டாப்புல. இதன் விளைவு அயர்லாந்து அணி 157 ரன்கள் எடுக்க அதை சேசிங் பண்ண கிளம்புறங்கன இங்கிலாந்து அணிக்கோ அடுத்த அதிர்ச்சி. ஆமாங்க, முதல் ஓவர்லேயே ஜாஸ் பட்லர் அவுட்டு, அடுத்து 3வது ஓவரில் அலெக்ஸ் ஹெல்ஸு அவுட்டு, அடுத்ததாக 6வது ஓவரில் பென் ஸ்டோக்ஸும் அவுட்டாக. ரைட்டு, இங்கிலாந்து அணியை இன்றைக்கி சனீஸ்வர பகவான் ஒரு வழி பண்ண போகிறாருன்னு தாங்க தோணுச்சு. அதே மாதிரியே அடுத்தடுத்து 4வது விக்கெட்டு 5வது விக்கெட்டுன்னு இழந்து இங்கிலாந்து அணி தட்டு தடுமாற, அந்த சமயத்தில் 5 ஓவருக்கு கிட்டத்தட்ட 50 ரன்களுக்கு மேலாக அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு இங்கிலாந்து அணிக்கு. அப்போதைக்கு பார்த்து சனீஸ்வர பகவான் வருண பகவான் அனுப்பிவிட, அப்படி வந்த வருண பகவான் திரும்ப போகவே மாட்டேன்னு நிற்காமல் மலையை பொழிய விட, அதன் விளைவு டக்பத் லேவிஸ் முறைப்படி அயர்லாந்து அணி 5 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. ஒருவேளை மழை பெய்யாமல் இருந்தால் கூட அயர்லாந்து அணி ஜெயிச்சிருக்கதாங்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மோசமான சூழ்நிலையில் இருந்தாங்க இங்கிலாந்து அணி. சரி, இந்த ஒரு தோல்வியால் இங்கிலாந்து அணி T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்தே வெளியேறுமா அப்படின்னு கேட்டால், இந்த வருட உலகக்கோப்பை தொடர் தொடங்கியதிலிருந்தே மேட்ச் நடைபெற நாட்டில் மழை அடித்து ஊற்றுதுங்க. இதனால் அடுத்து நடக்கிற இங்கிலாந்து மேட்சுகளில் ஏதாவது ஒரு மேட்சில் இப்படி மழை வந்து இங்கிலாந்து குடியை கெடுத்துச்சுன்னா வேறு வழியே இல்லை, பெட்டி படுக்கையை எடுத்துகிட்டு இங்கிலாந்து அணி வீட்டை பக்கத்து போக வேண்டியதாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி நடந்த இந்த அதிர்ச்சியான மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.